அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020க்கான 250,000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய சிறந்த 5 பைக்ஸ் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இது பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்தியா பொறுத்தவரை ஒருத்தவங்க பைக் வாங்க போறாங்க அப்படின்னா ஒரு சில கேட்டகரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் விலையும் கம்மியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு சில வந்து பாத்தீங்க அப்படின்னா என் பட்ஜெட் வந்து இவ்வளவுதான், கம்மியும் கிடையாது ரொம்ப அதிகமும் கிடையாது, ஆனா இதுக்குள்ள வந்து நான் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் ஒரு 250,000 கூட சிறந்த 5 பைக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல 5 இடத்துல எந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தில் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. இந்த பைக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்னைய வரைக்குமே வந்து ராயல் என்ஃபீல்ட்ல அதிகமாக விற்பனையாக ஒரு பைக் வரிசையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த பைக் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிளாசிக் லுக்ல இருக்கக்கூடிய பைக். இந்த பைக் வந்து நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கான ஃபேன் பேஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல 346 cc கொடுத்திருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்ட் இன்ஜின். அடுத்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 19.1 bhp கொடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 28 Nm டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியோட ஃபியூல் ரெடி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட கேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 gates வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13.5 liter வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியோட வீல் மட்டும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 9-inch ஃபோக்ஸ் வீல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலாய் வீலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனலா கொடுத்திருக்காங்க. வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 wheel வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில டியூல் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தல வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல் பாத்தீங்க அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனலாக்லயே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் மட்டும் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் பொறுத்தல வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 130 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம 30 km/h வரையுமே நம்ம இந்த வண்டியில மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 lakh rupees வரையுமே பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம நான்கு இடத்துல எந்த வண்டியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுசுகி நிறுவனத்துல சுசுகி ஜிக்ஸர் SF250. இந்த பைக் பத்தி பார்த்தா அப்படின்னா சுசுகிலேயே வந்து சமீபத்தில் லான்ச் ஆகி நல்ல வரவேற்பு ஒரு பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கோட லுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த வண்டி நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கான ஃபேன் பேஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல 249 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின். அடுத்து இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 26 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 22.6 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் ரெடி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 liter வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 gates வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 17-inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலும் 2 wheel பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில டியூல் சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல் பாத்தீங்க அப்படின்னா மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே வந்து எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்ட்ரூ கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 140 km/h வரையுமே நம்ம வந்து டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 35 km/h வரையுமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2,15,000 வரையுமே பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம மூன்றாம் இடத்துல எந்த பைக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனத்தில் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V. இந்த பைக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ்லேயே வந்து ஒரு 200 cc செக்மெண்ட்ல பெஸ்ட் செல்லிங் பைக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக் வந்து சொல்லலாம். இந்த பைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட லுக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கோட ஃபேன் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வண்டியோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 197.8 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜின். வண்டியோட பேஸ் மட்டும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 20.2 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18.1 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் ரெடி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து 12 liter வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 gears வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17-inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 wheel வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூல் சேனல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தல வந்து இந்த வண்டியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல் பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து ஒரு ப்ளூடூத் எனேபிள்டு பைக் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஓட எக்ஸனட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியோட ஸ்டீரிங் ப்ரஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் போகணுமோ அதுக்கான ரூட் வந்து நேவிகேஷன் மூலியமாக தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கிராஷ் அலர்ட் அப்படின்ற சில விஷயங்களுமே வந்து இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீட். இந்த வண்டியை பொறுத்தவரை 130 to 135 கிலோமீட்டர் பர் அவர் வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர் பர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 154,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம இரண்டு இடத்துல எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் டியூக் 200. இந்த கேடிஎம்ல டியூக் 200 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பைக்கோட ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைய வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கோட லுக்குக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பலருமே வந்து இந்த பைக்கை விரும்பி வாங்குறாங்க. அடுத்து இந்த வண்டியோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 199.5 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இந்த வண்டியோட பிஎச்பி டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 25.4 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 19.5 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் லைட்டப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10 liter வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 gears வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மட்டும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 17-inch அலாயல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு வெளியுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூல் சலைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அப்சிடன் டெலஸ்கோப்பையும் டேர் வீல பார்த்தீங்க அப்படின்னா மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மட்டும் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் பொறுத்தல வந்து அலைன்கள் கொடுத்துருக்காங்க. டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஸ்டூ கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 140 kilometers பர் அவர் வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 30-35 kilometers பர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 210,000 to 215,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம முதலிடத்துல எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாம்னர் 400. இந்த பைக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ்லேயே வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் பைக் அப்படின்னா இந்த பைக்கை பற்றி சொல்லலாம். இந்த பைக்கான ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல்சர் பைக்கு நிகரான ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் சீரீஸ்க்குமே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வகையில் இந்த பைக்கோட ஸ்பெக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் 371 cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இந்த வண்டியோட பிஎச்பி மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 40 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 35 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டெலிடைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபீல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 13 liter வந்து ஃபீல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 gears வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மட்டும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 17-inch அலாயல் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூல் சலைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தல வந்து இந்த வண்டியிலுமே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சிடன் டெலஸ்கோப்பிக்கும் ரியர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டீரிங் கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 150 kilometers பர் அவர் வரையுமே நம்ம அந்த வண்டியில டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 kilometers பர் வரையுமே வந்து இந்த வண்டியில நீங்கள் மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 235,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இந்த 5 பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தவரை 2,500 rupees இருக்கக்கூடிய சிறந்த 5 பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதை தாண்டி வேற எந்த பைக்குமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பைக்ஸ் இருக்கு. இருந்தாலுமே வந்து மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த 5 பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிறந்த 5 பைக்ஸாக வந்து தெரிஞ்சது. இப்போ நான் சொன்ன 5 பைக்ஸ் வந்து வேற எதுவும் உங்களுக்கு பைக் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்று பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.